நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஹத்ராஸ் மாவட்டத்தில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்ணின் தந்தையை அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட ஒருவர் சுற்று கொண்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று நடந்ததாக போலீசார்களும் தெரிவித்துள்ளனர். பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட இளம்பெண்ணின் தந்தையை சுற்று கொன்றவர் கௌரவ் சர்மா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக அவர் 2018 குறுகிய காலம் சிறையில் அடைக்கப்பட்டதாக போலீசார்களும் தெரிவித்தனர். கௌரவ் மீது பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்ணின் தந்தையும் வழக்கு பதிவு செய்திருந்தார். எனினும் கௌரவ் சர்மா கைது செய்யப்பட்ட ஒரு மாதத்திற்குள் உள்ளூர் நீதிமன்றத்தால் ஜாமீன் வழங்கப்பட்டு வெளியே வந்து மீட்டார். பெண் மற்றும் கௌரவ் குடும்பங்கள் தற்போது ஒருவருக்கொருவர் விரோதமாக இருப்பதாக ஹத்ராஸ் காவல்துறை தலைவரான வினித் ஜெய்வால் தெரிவித்தார். பிரதான குற்றம் சாட்டப்பட்டவரின் மனைவியும் அத்தையும் ஒரு கிராம கோயிலுக்கு இந்த பாதிக்கப்பட்டவர் இருந்த இடத்தில் பிரார்த்தனை செய்ய சென்றிருந்தனர். அப்போது பெண்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கௌரவ் மற்றும் பெண்ணின் தந்தை தலையிட்டனர். அதன் பிறகு கௌரவ் ஆத்திரத்தில் சில இளைஞர்களை கூட்டி வந்து மிரட்டியதோடு பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தையை நோக்கி துப்பாக்கியாலும் சுட்டுள்ளார் என ஜெய்ஷ்வால் கூறினார். 50 வயதான அந்த நபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் இறந்துவிட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் இதுவரை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள குற்றவாளிகளை கைது செய்ய குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார்களும் தெரிவித்தனர். இதற்கிடையில் இந்த வழக்கில் கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு முதல்வரான யோகி ஆதித்யநாத் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியும் உள்ளார். இந்த வழக்கில் தொடர்புடைய அனைத்து குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் எதிராக தேசிய பாதுகாப்பு சட்டத்தை செயல்படுத்த அவர் உத்தரவும் பிறப்பித்துள்ளார்.